வெல்கம் டு மை சேனல். வணக்கம். இன்றைக்கி நாங்கள் கந்திக்குப்பத்தில் இருக்கிற காலபைரவர் கோயிலுக்கு போயிருந்தோம். வாங்க வீடியோக்குள்ளார போயிட்டு பார்க்கலாம். நிர்வாண கோலம் கொண்டவர் காலபைரவர், மக்களின் சொத்தை காக்கும் சொர்ண பைரவர் என்ற பெயரும் உண்டு. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் மெயின் ரோட்லேருந்து காலபைரவர் கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ்க்குள்ளார போனால் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம கோயிலுக்கு உள்ளார போயிடலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் காலபைரவர் கோயில். நம்ம கோயிலுக்குள்ளார காலடி எடுத்து வச்சாலே போதும், அவ்வளோ ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்கும். என்ட்ரன்ஸ்லே இருக்கிற முருகர் சிலை இது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது நாயன்மார்கள். நம்ம காலபைரவர் கோயிலுக்கு போகிறதுனால பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல விநாயகர் தரிசனம், அதுக்கப்புறமா வன்னி மரத்தடியில் சனீஸ்வரர் இருக்கிறாரு. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் சனீஸ்வரன். வன்னி மரத்தை நம்ம சுற்றி வர்றதுனால சகல தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பைரவருக்கு உகந்த மலர்கள் சிகப்பு நிற மலர்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கால நேரத்தில் பைரவரை வழிபடுவதன் மூலம் தடைபட்ட அனைத்து காரியங்களும் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் பைரவரை வழிபடுவதன் மூலம் சகல ஐஸ்வர்யம் கிடைக்குங்களாம். கால பைரவருக்கு பிடித்த உணவு தயிர் சாதங்களாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் காலபைரவர். இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் பைரவருங்க இருக்கிறாங்க. கோயில் உள்ளாரிய கூட படுத்து நிற்குதுங்க, யாரையுமே கடிக்கிறதில்ல. பைரவர் கோயிலுக்கு போகும்போது எலுமிச்சம்பழத்தை வாங்கின்னு போயிட்டு அவர் காலடியில் வச்சு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு வர்றதுனால துஷ்ட சக்திகள் அகலும். ஆலமரத்து அடியில் காசி விஸ்வநாதரும் இருக்கிறாரு. நம்ம போகிறவங்க எல்லாருமே ஒரு சொம்பு தண்ணீரை எடுத்து லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம். நம்ம காலபைரவர் கோயிலுக்கு போகிறதுனால மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. கோயிலில் தினமும் அன்னதானம் நடக்குது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது அன்னதான கூடம். நம்மளே போயிட்டு பிளேட்டை எடுத்துன்னு வந்து சாப்பிட்டு மறுபடியும் கழுவி சுத்தமாக வச்சுட்டு வந்துடணும். பக்கத்திலே ஆசிரமமும் இருக்குது. ஆசிரமத்துக்குள்ளார மரகதலிங்கமும் இருக்குது. மரகதலிங்கத்தை நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். நாங்கள் கூட இதுவரையும் ஒரு 4-5 டைம் போயிருக்கிறோம். ஆனால் மரகதலிங்கத்தை இந்த முறை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். காலபைரவர் கோயிலில் நிறைய பசுக்கள் இருக்குது. அந்த பசுக்களை எல்லாம் நம்ம மாதிரி கோயிலுக்கு போகிறவங்க தானமாக கொடுக்கறது. அது மட்டும் இல்லைங்க, பறவைங்க, வாத்து, பூச்செடிங்க இப்படி கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டிய இடம்தான் இது. நீங்களும் ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சா காலபைரவர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. காலபைரவரினுடைய அருளும் ஆசியும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.